ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு சமூக நலத்துறையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா சமூக பாதுகாப்பு துறையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் நீங்கள் விசிட் பண்ணி வந்துருந்தீங்க அப்படின்னா கீழே சிவப்பு கலர் பட்டனாக இருக்கும். ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் அனைத்தும் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்கிற சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு சமூக பாதுகாப்பு துறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற அப்டேட் சொல்லியிருக்காங்க. இதோட போஸ்டிங் நேம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உயர்நிலை அலுவலகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உயர்நிலை அலுவலகர் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்டில் சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th டிகிரி டிப்ளமோ பிஇ முடிச்சிங்க தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 18 வயது முதல் 30 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸிங் பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நடக்குது. அதுமாரி இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜெனிவிலான சேலரி கொடுத்துருக்காங்க. 12,500 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி, எண்டிங் சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 30,000 ரூபாய் எண்டிங் சேலரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி கனெக்டடாக இருக்கட்டும், அதர் கனெக்டடாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் க்ளோசிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா 30/8/2022. இதுக்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் 4 கவர் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பிரிண்ட் அட்ரஸ் தெளிவாக இருக்கணும். நீங்கள் அனுப்பக்கூடிய சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, அது வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கோசரம் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அதை சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா தரமான இதில் ஆட் பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட் 30/8/2022 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் அட்வான்ஸான அப்டேட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதனால கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.